Take time. What we are doing is evolve our time. You know, Dr. It's a very timely my doctor is சத்குரு திருவடி சரணம். பொதுவாக ஒருத்தரை பத்தி என்ன சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை பற்றி ஒரு முக்கியமான விஷயம், அது வேர்ல்ட் கவ், அதாவது உலகத்தினுடைய மையப்பகுதி, அங்கிருந்து தான் எல்லா விஷயமும் போகுதுங்கிறது ஒரு தெய்வீக ரகசியம். அங்கே இருக்கக்கூடிய பாமர மக்கள் திருவண்ணாமலையிலே வாழ்வாங்க, அந்த மலையை சுற்றியே இருப்பாங்க, அவங்க குழந்தை கற்றுக்குவாங்க, படிக்க வைப்பாங்க, அவங்களுக்கு அண்ணாமலையை பற்றி தெரியாது, அவங்களையும் சேர்த்து தான் நம்ம கிரிவலம் சுற்றுவோம். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தாய் வந்து ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க எல்லா மொழியிலையும். ஒரு 1500 மொழிகள், 53 மொழிகள் எழுதி கொடுக்கிற மொழியில சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்ற வார்த்தை எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க. சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க எதிர்காலத்தில். அது ஏன்னா இறை என்றால் உணவு, அவன் என்றால் தருபவன், இறைவன் என்றால் யாருன்னா உணவு தருபவன். அந்த உணவை வீணாக்கிட்டு இறைவன் நம்ம வணங்கிக்கிட்டு என்ன பண்ண போறோம், பசியா இருப்பவனுக்கு உணவு கொடுத்தா பரமசிவனே உன் பக்கத்தில். கடவுள் அந்த வேலையை மனிதன் மட்டும்தான் தெய்வமாக முடியும், ஐந்தறிவுகள் எந்த மிருகமும் ஆகாது. அது திருவண்ணாமலையில அண்ணாமலை என்பது அண்ணமலை. ரமண மகரிஷி சொல்றாரு, ஒரு காசியில போய் ஒரு தாய் தந்தைக்கு ஒரு திதி கொடுக்கும்போது ஒரு பிராமணனுக்கு கொடுக்குற சாப்பாடு திருவண்ணாமலையில ஒரு 1000 பேருக்கு கொடுக்குற சாப்பாடு. ஏன் அந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னா, அந்த வருகின்ற அதிகள் அந்த அதிதிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, முக்தி மோட்சம் பிறவித்தவர் மரணம் இல்லாத குருவாக புறவாவரம் மரவானது சர்வதிக்க பீடம் பூலோகம் வைகுண்டம் கைலாசம், இது எது தேடினாலும் நீங்க தீபம் தெரிஞ்சீங்க. அங்க வந்தா அவன் நினைக்க முக்தி, அவன் நினைக்கிற மாதிரி அவன் இருந்தோம்னா முக்தி. மனிதனுடைய வேலை கடவுள் மாதிரி இருக்கும். அந்த விஷயம் வந்து இப்ப உலகத்துல ரொம்ப வளர்ந்து போச்சு. எத்தனையோ டெக்கேட்ஸா நம்ம பார்த்த விஷயங்கள போர் நடக்கும், அப்புறம் திருப்பி வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா 20% மக்கள் தான் உலகத்துல பசியா இருக்கிறாங்க, 80% மக்கள் உணவை வந்து ஆலயத்துல திருவிழாக்கள்ல வீட்டுல இந்த மாதிரி கேட்டு கேட்டு கூட நிறைய உணவு வீணாகும். அந்த உணவை மட்டும் தடுத்தால் உலகத்துல வந்து தண்ணீர் அடைஞ்ச உலகம். 1 ரூபாய் நாங்க வந்து அமெரிக்கா கொடுத்த போது 1 ரூபாய் தான் அமெரிக்கா எங்களுக்கு கொடுத்துருக்கிறது. இப்ப நாங்க 82 ரூபாய் கொடுத்தா 1 ரூபாய் கொடுக்குறாங்க. இது அட்வைஸ் கிடையாது, நாம இந்தியர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற we are migrant from the southern country. There is no food shortage in the animal kingdom. Why people suffering? Because the 20% only need is. Other than the 80% people unknowingly waste of food. ஏன் கவனக்குறைவு? இந்தியாவில் வந்து நீங்க எந்த கடையில போய் பார்த்தீங்கன்னா கடையில நிறைய சாப்பாடு இருக்கும். ஒரு கடையில ஒரு டீ போடுறோம் கூட 200 ரூபாய் சதுரையிலேயே போட்டு தான் போடுவோம். இந்த மாதிரியான கவனக்குறைவு வந்து போக்குவதற்காக அன்ஆங்கர் வேர்ல்டு பசிப்பு இல்லாத உடம்பு ஒன்று வேணும்னு 2004 யுனைடெட் நேஷன்ல கோபி ஆனந்த் கிட்ட ஒரு தனிமையில பேச ஆரம்பிச்சேன். இந்த அறிவு எங்கிறது வந்து நான் ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆப்தமாலஜின்னு சொல்லி 1819 முதல் முதல் திறந்த ஹாஸ்பிட்டல் கண்ணா ஹாஸ்பிட்டல் சென்னையில எனக்கு 18 வயசுல ஒரு வேலை கிடைச்சது. ஒரு ஃபுட் செக்ஷன் அங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட்டுக்கு அயோடைட் எது வந்து கண்ணுக்கு தகுதியான உணவு கடிச்சு சாப்பிடும் அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தா கூட நிறைய ரிலேஷன் சாப்பாடு கொண்டு வருவாங்க. இந்த சாப்பாடு தூக்கி போட்டுட்டு அந்த சாப்பாடு இங்க போட்டு வெளியே போயிடுவோம். சோ அங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சு என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை திருவண்ணாமலை கொண்டு வந்து திருவண்ணாமலை முதல்ல அந்த ஃபுட் வேஸ்டேஜ் பத்தி பேச ஆரம்பிச்சு இப்போ 5 சதவீதம் அது போயிருக்குது. இந்தியன் பரம்பரை மெம்பர்களை கூப்பிட்டு பேசி இந்த விஷயத்த சொல்லலான்ற மாதிரி ஒரு விஷயம் வரும்போது கொரோனா வந்துருச்சு. ஆனா மோடி வந்து 15 ரூபாய் யாருக்கும் சொந்தம் கிடையாது, அவர் பேசினவுடனே கிடைச்சது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, லவர்ஸ் டே, பொல்யூஷன் டே, பொலிட்டிக்கல் டே எல்லாம் இருக்கு. இந்த ஃபீடிங் டே என்ன பண்ணணும்னா 80% மக்களை அறிவுறுத்தி சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் குறைஞ்சபட்சம் 20% மக்களாவது அந்த உணவை பாதுகாப்பாங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஒரு பிரிட்டானியா பிஸ்கெட் வந்து 10 பிஸ்கெட் இருக்கிற பிஸ்கெட்டை
குழந்தைகளை கொடுத்தா அதை சாப்பிடுது, அது ஒரு பெரிய பைசா இல்லை. நான் உலகமுள்ள நிறைய பேனாக்களை கலெக்ட் பண்ணி, உலகமுள்ள இருக்கக்கூடிய பேனாக்களை கலெக்ட் பண்ணி ஒரு இந்தியாவில் இருக்கிற பசங்களுக்கு கொடுத்து அதை நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் டூ நேஷன் டொனேஷன் ஒரு பேர் வச்சிருக்கேன். அது என்னன்னா, வித்தவுட் மணி ஃபீட் த பீப்புள், வித்தவுட் மணி எஜுகேட் த பீப்புள் சொல்லி ரொம்ப பெரிய கடல். அது பெருங்காயத்தை கொண்டு போய் அதை போட முடியாது, சின்ன ரசம் தான் வைக்க முடியும். ஸோ நீங்கள்லாம் ஒரு உறுதிமொழியை நீங்கள் எடுத்தோம்னா எனக்கு ஐநா சபையில் கிடைக்கக்கூடிய வெற்றி, தமிழனுக்கு உலக அன்னதான நாள் வென்றலாம் அப்படின்னு ஒரு பேர் வரும். இந்த டீச்சிங்கை வந்து முதல் முதல் சேரி சாய்பாபா தான் விவேகானந்த் ரெண்டு விஷயத்தை பண்ணாரு. அவர் வீடு வீடாக பிச்சை எடுத்தாரு, அதான் நினைச்சாங்க பிச்சை எடுக்கிறாங்க, எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் ஆகுதுன்றத வீடு வீடாக போய் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து குக் பண்ணாரு, 50 பேருக்கு ஒரு அண்டா, 100 பேருக்கு ஒரு அண்டா. பாப்பா இந்த ஃபுட் மேனேஜ்மெண்ட், டிக்னிட்டி, ஹாஸ்பிட்டாலிட்டி, குவாலிட்டி, ராயல்ட்டி எல்லா விஷயத்தையும் சொல்லி இன்னைக்கு ஷிரடி இன் ப்ரூவன் ஹையஸ்ட் பெரிய கிச்சன், அதிகமா ஃப்ரீயா சாப்பிடணும் ஷிரடியில இருக்காங்க. மோர் தன திருப்பதி அது ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நேற்று கண்ணன் அவர்கள் வந்து நிறைய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, நாம் தமிழன் என்று சொல்லடா, தலைவன் என்று நில்லடான்னு சொல்றோம். நிறைய பேர் நாங்கள் உள்ளூர்ல புரிஞ்சுட்டு இருக்கிறோம். அவர்களுடைய வறுமையை போகிறதுக்காக தான் இந்த தொழில் முனைவர் ஆந்திரபூர்ணாஸ். ஸோ அவர்களை எப்படி நாம பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மினிமம் ஒரு எஜுகேஷன் கூட இல்லாதவங்களுக்கு வந்து இப்ப எல்லா ஊர்லயும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தரமான படிப்பு இல்லை, நீங்க யாராவது ஒரு நல்ல படிச்ச குழந்தைக்கு எங்க கேட்கவே வேண்டாம். என்னோட எனி ஃபண்ட்ரைஸ், என்னோட கலைக்கு எனக்கு வந்து ஏஜென்சி கிடையாது, ட்ரிபிள்ஏ கிடையாது, ட்ரஸ்ட் கிடையாது, இதெல்லாம் ஆனால் எழுதி கொடுத்துதான் நான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஒரு பெரிய பொண்ணு வந்து விஜய் டிவியில் ஒரு சேனல்ல பெரிய பொறுப்புல இருக்கா, என்னுடைய மக டாக்டரா இருக்கா, நானும் வீட்டுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் செய்வோம். அவங்க வந்து எங்களை சுதந்திரமா அனுப்புறாங்க, சேவை செய்யும். நீங்க உங்களுடைய அழகாக ஒரு விஷயம் இருந்தால் ஒரு குழந்தையை தத்துவங்க, கண்ணன் கிட்ட சொல்லுங்க, ஒரு குழந்தை எல்லாம் பண்ணி அந்த குழந்தையே தெரியாதவங்க கொண்டு வந்தோம்னா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜையும் ஒரு குழந்தைகளை தத்தெடுத்து பெருசா பண்ணலாம்ன்றது எனக்கு சின்ன விஷயம். என்னுடைய பர்சனலான விஷயம், திருவண்ணாமலை கிடையாது 14 கிலோமீட்டர், 5-6 மணி நேரம் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. வயசானவங்க வந்து 6 நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுக்கு ஒரு வண்டி இல்லை, உங்க சார்பா நீங்களே ஒரு டொனேஷன் கலெக்ட் பண்ணி, உங்க பேர்ல ஒரு வண்டியை கலெக்ட் பண்ணி, திருவண்ணாமலையில ஒரு டிரைவரையும் பெட்ரோலையும் போடுற மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ள ஃபண்ட் உங்க பேர்லயே பண்ணி ஒரு வண்டி விட்டீங்கன்னா அவங்க ஈஸியா தெரியவங்க பண்ணுவாங்க. அந்த பிளஸிங்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு உறுதிமொழியை நான் எப்பயும் சொல்றது, அதை சொல்லலாம். வீணாக்க மாட்டோம், வீணாக்க மாட்டோம். நீங்க சொன்னீங்கன்னா கேட்க சந்தோஷம். வீணாக்க மாட்டோம், வீணாக்க மாட்டோம். உணவை வீணாக்க மாட்டோம், உணவை வீணாக்காது மற்றவரோடு பகிர்ந்துந்தோம். வேஸ்ட் நாட் ஃபுட், சேவ் ஃபார் அதர். உணவை வீணாக்காம நம்ம பாதுகாத்தோம்னா எதிர்கால சந்ததிகள், நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து மிக பிரைட்டா இருக்கும். ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு காலையில எழுந்த பொழுது உங்களுடைய முதல் வேலை ஒரு சின்ன தியானத்தை பண்ணுங்க, நைட்ல தூங்கும் போது ஒரு தியானத்தை பண்ணுங்க. யோக நித்திரை பிரமாதமா வரும் உங்களுடைய வாழ்க்கையில, உங்க மனசுல ஒவ்வொரு நாளும் நியூபார்ன் பேபி. புதுசா பிறக்கிற குழந்தை மாதிரி உங்களை வச்சுக்கங்க, கவலையோ கஷ்டமும் வராது. எங்களுடைய தொடர்ந்து நடத்துற பிரேயர் என்னன்னா, அந்நிய நாட்டில் வாழ்ற மக்கள் ரொம்ப அந்தஸ்தாவும் சிறப்பாகவும் இருக்கணும். இந்த மாதிரியான வீடு ஒவ்வொருத்தரையும் காட்டணும் நான் பிளஸ் பண்ணேன். குரு சத்குரு சாயிநாத். சாரோட டாட்டர் நீங்க பிக் பார்த்துருப்பீங்க, குக் வித் கோமா. நீங்க ஒரு ப்ரொடியூஸ் ஆஃப் த மெயின் ஆர்கிடெக்ட் ஆஃப் தட் ஷோ இஸ் அவங்க டாட்டர். இன்னும் ஏதோ ஃபியூ ஷோ சொன்னீங்கல்ல சார், அவங்க வந்து இப்போ தமிழும் சரஸ்வதினு ஒன்று பண்ணுறாங்க. அவங்க ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நான் சினிமாவில் தான் இருந்தேன், இன்னமும் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரீம்ஸ் அவுலாம் இன் பிட்வீன் அமெரிக்கன் அண்ட் இந்தியன் சொல்லி ஒரு கதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது ஆல்ரெடி யூனிவர்சல் அப்ரூவல் ஆகி வந்திருக்கு. யாருன்னா படம் எடுக்கிறது தான் அவங்க யூஸ் ஆகும். நான் எப்பயுமே அந்த மாதிரியான விஷயங்கள் எங்கே பார்க்குறோமோ அந்த மாதிரி எழுதுவோம். அந்த அந்த விஷயம் நேற்று கூட நம்ம ஃப்ளோரிடாவில் அவங்க பண்ணும்போது 2 கோடியும் ஒன்றா வச்சாங்க. நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டுடைய கொடி வந்து இன்னொரு நாட்டில் உயர்ந்து பறக்குது. அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரி எங்கும் பறக்க வேண்டும் ஒரு சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை என்று சொல்லும் அன்னக்கொடின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. நம்ம நாட்டுடைய கொடியோட பெரிய விஷயம் என்னன்னா, எந்த தேசிய கீதம் பாடினாலும் நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் நம்ம நாடு தேசிய கீதம் பாடும்போது எப்படி இருக்கு? ஆனால் நான் மெடிக்கல்ல இருந்தால் ஒரு பொண்ணு டாக்டர் ஆச்சு. நான் வந்து இத்தனை நேழு போட்டு சரணம் அதுல இருந்தேன், அது ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஆச்சு. இன்னமும்
நான் சுயமாக ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும்னா என்னுடைய தகுதி ஏற்ற ஒரு வேலை கிடைக்கணும். இன்னும் என்னுடைய வேலையை நான் தேடிக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரியான ஒரு படம் கட்டாயம் வரும். அதுல கோவிந்தா ராமானுஜான் ஒரு படம் வந்து ராமானுஜரை பத்தி, இன்னொன்னு வந்து ஆராய வாணியில் அற்புதம் ஏர் ஹோஸ்டஸ் பத்தி, இன்னொரு படம் அமெரிக்கர்களும் இந்தியர்களும் எப்படி வந்து ஒருமித்து வாழ்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்களை பத்தி ஒரு படம். ஸோ இந்த கதைகள்லாம் முடிஞ்ச ரெடியா இருக்கு. யாருன்னா கேட்டா அது கொடுங்க, இங்கே இல்ல நம்ம நாட்டில் அது நடக்கும். கதையை பார்த்து எங்கேயும் வருவாங்க. அதுக்கு சேர்த்து ப்ரே பண்ணலாம். நாமெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒன்று ஒன்றிணைப்பு என்பது இறைவனுடைய செயல். இல்லைன்னா நடக்காது. எவ்வளவு செலவு பண்ணி நாங்கள் வந்தாலும் உங்களெல்லாம் பார்க்க முடியறது இல்லை. என்ன அவர் சொன்னார், இந்த ஒன்றாவது சாமி இன்னைக்கு தான் இவரை பார்த்தேன் கிருஷ்ணா, அப்புறம் இன்னைக்கு தான் பவன் பார்த்தேன். உடனுக்குடனே அவங்களை கம்யூனிகேட் பண்ணி நாங்கள் வந்துருக்கோம், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும். அவங்க வந்து திருப்பி கேட்க எனக்கு உதவி, இந்த வீட்டுக்கு போன உடனே ஒவ்வொரு பிடிக்கணும், நானே வந்து கூட்டிட்டு போறேன். அதை கேட்குற பக்குவமும் இறைவன் என்ன பண்றான்னா, எண்ணிய எண்ணம் ஈடேறும், நினைத்த காரியம் கைகூடும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், கேட்காமலே கிடைக்கும், நினைக்காமலே நடக்கும். தான தர்மம் தொண்டு சேவை செய்வோருக்குன்னு சொல்றான். தான தர்மம் தோடியான நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா அந்த ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணீங்கன்னா, கோஆபரேட் பேங்க் கிடையாது. நீங்க எந்த கார்டு, ஏடிஎம் கார்டு, எனி டைம் எண்ணியை போடுங்க, ஆட்டோமேட்டிக் மிஷினை போடுங்க. இறைவன் கொடுத்தது வேற ஆள் எடுக்க முடியாது. இறைவன் கொடுக்காதுங்க, நீங்க இறைவனாலும் நேரம் ஒண்ணும் கடவுள் போயிட்டு மணியாட்டின வேலை கேட்ட ஒண்ணுமே கிடையாது. உங்களால முடிஞ்சா ஒரு நாளைக்கு உங்க கையில இருக்கக்கூடிய இந்தியன் மணிக்காக இருக்கக்கூடிய ஒரு 10 ரூபாய் எடுத்து வைங்க. 10 ரூபாய் தான் ஜீரோ டாலர் தான். 10 ரூபாய்க்கு ஒன்றுமே பண்ண முடியாது. எத்தனை சென்ஸ் உங்களுக்கு, ஒரு 10 ரூபாய் எடுத்து வைங்க, ஒன்னா சேர்த்து யாருக்கிட்ட ஒப்படைங்க. வரும்போது தேடி தோசுவாங்கிற ஃபீல்டு தாங்க, நல்லா செரிச்சு சாப்பிட்டு தூங்குவோம். அவளே ஆயிட்டு சோறு போட்டுருக்கோம். எல்லாம் தவிர்ப்போம். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்தது. உங்களுக்காக நான் ஒரு கை தட்டு, எனக்காக நீங்க ஒரு கை தட்டு.